பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொரோனா தொற்று இரட்டிப்பாதல் நிலை இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரத்யேக மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை எடுத்துரைத்து நாட்டில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தில்லியில் உள்ள அனைத்து கொரோனா தொற்று பிரத்யேக மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய கருவிகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றை ஒழிக்க மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிக செயல்திறனுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள ஆயத்த பணிகள் குறித்து நாட்டின் முக்கிய மருத்துவக் கழகங்கள் இயக்குநர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காரணி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினாா் எய்ம்ஸ் ஜிப்மர் புதுச்சேரி முதுநிலை மருத்துவக் கழகம் உள்ளிட்ட முக்கிய மருத்துவமனைகளின் இயக்குநர்கள் பங்கேற்ற இந்த ஆலோசனையின் போது கொரோனா தொற்றை முறியடிக்க கூடுதலாக தேவைப்படும் வசதிகள் குறித்து அவர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளின் இயக்குநர்களிடம் மேலும் மருத்துவ உபகரணங்கள் தேவைப்பட்டால் மத்திய அரசு அவற்றை வழங்க தயார் என்று தெரிவித்ததாக கூறினார் தில்லி எய்ம்ஸ் மற்றும் முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொரோனா வைரஸை ஒழிக்க அதிக செயல்திறனுடன் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று நோயாளிகளிடையே நிலவும் குழப்பங்களை போக்க உறுதியான நடவடிக்கைகளை மருத்துவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இந்த தொற்று தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ்நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்